கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இதுக்கு மயம உண்டாவதாக கடந்த வாரம் நாம் வெளிச்சம் கொடுப்பதை பற்றி நாம் தியானித்தோம் நம்முடைய கண் இருந்தால் சரீரமெல்லாம் இருளாயிருக்கும் கண் வெளிச்சமாயிருந்தால் சரீரமெல்லாம் வெளிச்சமாயிருக்கும் இந்த வாரத்திலிருந்து இயேசுநாதருடைய ஓமைகளை குறித்து உங்களோடு பேச போகிறேன் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது கேட்கிற எல்லாருக்கும் புரியும்படியாக மிக எளிதாக சாதாரண காரியங்களை கொண்டு அவர்களுக்கு விளக்கினார் மற்ற ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இந்த மூணு அதிகாரங்களும் மலைப்பிரசங்கம் என்று சொல்வார்கள் ஒரு விசுவாசி இந்த மூணு அதிகாரத்தையும் மனப்பாடம் பண்ணி அதுபடி வாழ்ந்துட்டாலே போதும் பரலத்துக்கு போயிடலாம் அப்படி அவ்வளவு மிக மிக முக்கியமான உபதேசங்கள் அதில் இருக்கிறது இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனங்கள் மற்றையோ ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பதினாலாவது வசனம் வாசியங்கள் மற்றையோ ஐந்து பதிமூணு பதினாலு நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அல்லா ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் வசனம் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அங்கே உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் இதில் தான் ஏசு பேச ஆரம்பிக்கிறார் எப்போ முடிக்கிறார் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் எட்டாம் அதிகாரம் ஒன்றா வசனம் சொல்லுகிறது அவர் மலையிலிருந்து அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஏறினவர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்து ஒன்றாவது வசனத்தில் என்ன செய்கிறாரு மலையிலேருந்து இறங்குறாரு இதெல்லாம் அட்ட ஸ்டேஜில் ஒரே நேரத்தில் சொல்லப்பட்டது தான் ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று அதிகாரங்களும் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார் அப்போ பிரசங்கம் முடித்து கீழே என்ன செய்கிறாரு போகிறார் அப்போ அவர் பேசுனதுலலாம் ரெட் லெட்டரில் இருக்கும் சில பைபிளில் பார்த்தீங்கன்னா மற்ற எவரும் பேசுவதை விட ஏசு தமது வாயை திறந்து சொன்ன வார்த்தைகள் மிக மிக முக்கியம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஏசு தம்முடைய வாயை திறந்து சொன்ன எந்த வார்த்தையும் மெய்யான வார்த்தை உண்மையான வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை அந்த வார்த்தைகளை நாம் நிச்சயம் கடைப்பிடிக்கணும் இங்கே பார்க்குறோம் ஏசு வாயை திறந்து என்ன சொல்கிறாரு அஞ்சாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் நீங்கள் பூமிக்கு அதுக்கு அடுத்த வசனம் நீங்கள் உலகத்துக்கு அதாங்க நீங்கள் சொல்ல போகிறேன் நீங்கள் பூமிக்கு ஏசுநாதர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மலையிலிருந்தால் பிரசங்கம் பண்ணார் அங்கே வீடுகள்லாம் இருந்தது அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீட்டில் யூஸ் பண்ண உப்பை வெளியே கொட்டியிருக்கிறாங்க அப்போ இயேசுநாதர் அதை பார்த்துட்டாரு அதை பார்த்துட்டு அந்த உப்பா அள்ளி சொல்லியிருப்பார் நீங்கள் இந்த பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள் உப்பா இருக்கிறீர்கள்னு சொல்றார் அப்போ எல்லாரும் அதை பார்க்குறாங்க எளிதாக புரியும்படியா உப்பு எடுத்து பேசுறார் ஒரு மனுஷன் பூமிக்கு உப்பா இருக்கணும்னா என்னவா இருக்கணும் பூமிக்கு உப்பா இருக்கணும் என்ன அர்த்தம் அப்போது உப்போட தன்மை வெரி குட் உப்போட தன்மை என்ன ஏங்க ருசி கொடுக்குன்னு சொல்லிடுங்களேன் சுவை கொடுக்குன்னு சொல்லிடுங்க எப்பேற்பட்ட பண்டமாக இருந்தாலும் அதில் உப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சாப்பிட்ற ஆள் என்ன செய்வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாங்க அப்போது உப்பு முதல் அதனுடைய குணம் சுவை கொடுக்கும் இரண்டாவது பாதுகாக்கும் உணவுப் பொருளை கெடாமல் பாதுகாக்கும் உதாரணத்துக்கு மீனெல்லாம் எல்லாம் என்ன செய்கிறாங்க கருவாடா மாற்றுறதுக்கு உப்பு போட்டு உலர வச்சு அது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம வீட்டில் என்ன செய்யும் கருவாடு கெட்டு போகுதா என்றைக்கா ஒரு நாள் கெட்டு போதா ஊர்கா கெட்டு போகுதா எத்தனை வருஷம் ஆச்சு போல சிலர் வீட்டில் பெரிய ஜாடியில் ஒட்டு வச்சுருப்பாங்க நாள் ஆக ஆக அந்த ஊர்கா அவ்வளோ ருசியாயிடும் அப்போ ஊர் உப்பு சுவை கொடுக்கும் கெடாமல் பாதுகாக்கும் சுத்திகரிக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு உப்பை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க அப்புறம் பனிக்கட்டியில் உப்பை கலந்தால் பனிக்கட்டி குளிர்ச்சியாகவே இருக்கும் தோள்கள்லாம் விலங்குகளோட தோள்களெல்லாம் பதப்படுத்துறதுக்கு தோளில் உப்பை போட்டு தான் அது கெட்டு போகாமல் வைப்பாங்க அப்போ தான் அதை போது நீண்ட நாட்கள் அதை என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும் இப்படி உப்போட தன்மையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த உலகம் எப்படி இருக்குன்னா கெட்டுப்போன மாம்சத்தை போல் கெட்டுப்போன இறைச்சியை போல் இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகத்திலே உப்பாகிய நீங்கள் அந்த கெட்டுப்போன உலகத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு சுத்திகரிக்கிறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் சந்தோஷம் அவைகளை விட இயேசு கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம் என்ன என்பதை அவர்கள் சுவைக்கும்படி அவர்கள் அதை உணரும்படி அவர்கள் அதை ருசிக்கும்படி நீங்கள் உப்பாயிருக்க வேண்டும் புரிஞ்சாய் இப்போ உப்பா இருக்கணும்னா அதை தான் அங்கே சொன்னார் இந்த உலகத்தில் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவங்களாக இருக்கணும் ஒரு தண்ணி இருக்குது தண்ணியில் உப்பு கலந்த உடனே என்ன ஆகிடுதுங்க அது உப்பு கலந்தால் தண்ணீர் ஆயிடுச்சு அது ஒரு வித்தியாசத்தை காட்டுது அல்லவா ஒரு பண்டமாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் அது சுவை கொடுக்கும் போதெல்லாம் அப்படித்தான் நாம் இந்த உலகத்திலே சுவை கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சுவை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் ஐந்தாம் அதிகாரம் மூணு முதல் பத்து வசனங்களில் அங்க வாசிக்கிறோம் எளிமை உள்ளவர்கள் ஆறுதல் அடைவார்கள் உங்களோட கூட இருக்கிறவங்க ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் அடுத்து நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீதி நிமித்தம் நேர்மையா நிமித்தம் நியாயத்து நிமித்தம் துன்பப்படுகிறவங்க இயேசுவை காணும்படி நீங்க இதெல்லாம் காட்டணும் எளிமையாக காட்டணும் ஆறுதலாக இருக்கணும் சாந்த குணத்தை காட்டணும் நீதியா வாழணும் இரக்கம் உள்ளவங்களா இயேசுவை காட்டணும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களா இயேசுவை காட்டணும் ஒரு எல்லாம் சொல்லுங்கள் அப்போ உப்பின் தன்மை இதெல்லாம் இருக்குது இப்படி நீங்கள் நடக்கும்போது இயேசுவை மற்றவங்களுக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய சுவை இப்படித்தான் இருக்க வேண்டும் அங்கே இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு லூக்கா பதினாலு முப்பத்தஞ்சு படிச்சீங்கன்னா லூக்கா பதினாலு முப்பத்தஞ்சு அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது முப்பத்து நாள் படிக்கும் முப்பத்து நாள் உப்பு நல்லது தான் உப்பு நல்லது தான் நல்லது தான் உப்பு சாரம் அற்றுப்போன சாரம் அற்றுப்போனால் எதனால் சாரமாக்கப்படும் சாரமற்ற உப்பை பார்த்துருக்கீங்களா யாராவது பார்த்தது இல்லையா உப்பு எப்படி சாரம் மாற்று போகும் ஆ யூஸ் பண்ணலைன்னா போய்டுமா ஓ யூஸ் பண்ணலைன்னா எப்படி மூடி வச்சுருக்கணுமா ஓப்பனில் வச்சுருக்கணுமா வெரி குட் சூப்பர் உப்பு எப்போ சாரம் மாற்றி போகணும்னா சன்லைட்டில் மழை தண்ணியில் ஏரில் இந்த மூணுலையும் ஓப்பனாக வச்சிட்டிங்கன்னா உப்பில் இருக்கிற சாரமெல்லாம் போயிடும் இப்போ ஏசுநாதர் காலத்தில் ஏசி உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்னு சொன்னார் அந்த காரியம் வேறு அது எப்படின்னா அந்த மலை பிரதேசத்துலலாம் அடுப்பு கட்டி தானே சமைக்கணும் அப்போது இந்த பிரதேசத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த குளிர்னால் அந்த அடுப்பில் இருக்கிற தணல் அந்த வெப்பம் சட்டுன்னு குறைஞ்சிரும் அது குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பை வந்து உள்ள ஹாலோவாக அடுப்பை கட்டுவாங்க அந்த ஹாலோவாக இருக்கிற இடத்துல வெற்றி இடத்துல உப்பை நிறைய வச்சு அடைச்சி அந்த அடுப்பை மேலே பூசிடுவாங்க இந்த விறகு மற்ற ஏதோ விடுறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும் அதில் விட்டுருவாங்க எரியும் ஒரு வேளை சமைச்சி முடிச்சிட்டிங்கன்னா அந்த விறகெல்லாம் அணைச்சாலும் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை போட்டால் ஆனால் தத்தா தத்தா தத்த தக தக்க என்ன செய்யும் ஆனால் இருந்துக்கிட்டே இருக்கும் குளிர் நேரத்தில் எப்பொழுதும் வெந்நீர் தேவைப்படுறதுக்கு இன்றைக்கி ஹீட்டர் இருக்கிற மாதிரி அவங்க அடுப்பு தான் அடுப்பில் இருக்கிற உப்பு தான் அவங்களுக்கு ஹீட்ரு மாதிரி இது நாளாக ஆக 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 என்ன பண்ணும் இந்த உப்பு சாரம் இல்லாமல் போகும்போது அடுப்பில் இருக்கிற அனல் சீக்கிரமாக தீந்துடும் அப்போ பார்ப்பாங்க இது உப்பு என்ன ஆயிடுச்சு சாரம் வச்சு போயிடுச்சு அடுப்பை உடைச்சி அந்த உள்ளே இருக்கிற உப்பெல்லாம் எடுத்து எருவாக கூட யூஸ் பண்ண முடியாது பாத்திரம் விளக்க கூட யூஸ் பண்ண முடியாது சுத்தம் கூட யூஸ் பண்ண முடியாது அதை வெளியே கொட்டிடுவாங்க எல்லாரும் அதை மிதிச்சுக்கிட்டு போவாங்க அது ஒன்றுக்கும் உதவாததா போய்டும் அந்த உப்பு அந்த உப்பை தான் ஏசிங்க சொல்றாரு நீங்க இப்ப சொன்ன வெளியே வச்ச உப்பை கிடையாது உப்பானது சாரமற்று போனால் அப்போ நல்லா சொல்லுங்க ஒரு ஒரு கிறிஸ்தவன் ஒரு விசுவாசி பரிசுத்தம் இல்லாமல் போனால் அவன் சுவை கொடுக்க முடியாது விஷயம் ரோட்டுக்கு வந்துடும் வந்துடும் அசிங்கமாயிடும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நீதியா இல்ல நியாயமா இல்ல உப்புள்ளவங்களா இருந்தா லஞ்சம் வாங்க கூடாது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது நீதியா நடக்கணும் சாந்த குணமா இருக்கணும் ஆவியின் கனிகளை காட்ட வேண்டும் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வாசிக்கிறோம் ஆவியின் கனியும் அன்பு சமாதானம் சந்தோஷம் விசுவாசம் தயவு நற்குணம் நீடிய பொறுமை சாந்தா இத்தனை கனிகளையும் மாத்தி இருக்கணும் அப்படி கொடுக்காவிட்டால் நீ கிறிஸ்தவன் அல்லது விசுவாசி என்ற பெயர் இருக்கும் நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் அப்படிதான் அதுக்கு அர்த்தம் பூமிக்கு எப்படி இருங்க உப்பா இருங்க நோவா லோத்து இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி இன்னைக்கு பார்க்க போகிறோம் நோவா எப்படிப்பட்டவன் பாருங்களேன் நோவா ஆதி ஆகமம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஆ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் இருந்தான் நீதிமானும் உத்தமனும் இருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் எபிரேயர் பதினொன்னு ஏழு ஏழுல வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி அதாவது சாரமுள்ள உப்பாகி குடும்பத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்து தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் நோவா சேவ்ட் லோட் லோத்து எடுத்துங்க நோவாக்கு அப்படியே ஆப்போசிட் லோத்து நோவா தேவனோட சஞ்சரித்தான் பயபக்தி இருந்தான். அவன் காலத்தில் இருந்த எல்லாருக்குள்ளும் அவன் எப்படி இருந்தானும் நீதிமானா இருந்தான் ஆண்டவரோட நடந்தவங்கன்னு ரெண்டு பேரை தான் போட்டிருக்கு பைபிளில் ஒன்று ஏனாவுக்கு இன்னொன்னு நோவா ஆண்டவரோட நடந்தாங்க ஆண்டவரோட நடந்தாங்க உப்பு உள்ளவங்களா இருந்தாங்க சாரம் உள்ளவங்களா இருந்தாங்க அதனால அவன் முழு உலகத்திலும் எல்லா மனுஷரும் செத்து போனாங்க நோவாவும் அவன் குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்ட நீங்க ஒப்புடையவங்களா இருக்கலாம் ஆனா உங்க பிள்ளை ஒப்புட இவங்களா இருக்கிறாங்களா உங்கள்கிட்ட இருக்கிற சாரம் உங்க பிள்ளைகளை ரெட்சிப்புக்குள்ள நடத்துதா உங்க மனைவியை உங்க கடவனை உங்களை சார்ந்தவங்களை ரெட்சிப்புக்குள்ள நடத்துகிற அளவுக்கு சாரமுள்ள உப்பா இருக்கிறீர்களா இந்த உலகம் இருளில் இருக்கிறது உங்களிடத்தில் வெளிச்சம் இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் ரெண்டாவது சொல்றாரு நீங்கள் உலகத்துக்கு இருங்கள்னாரு அந்த வெளிச்சம் என்னன்னா அதான் சுவை உலகத்துக்கு நீங்கள் உப்பை போன்று சுவை கொடுக்கும்போது அவங்க மாறிடுவாங்க இந்த உலகத்தில் சமாதான சந்தோஷம் இல்லாமல் தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க ஆனால் நாம் சந்தோஷ சமாதானமாக இருக்கிறோம் அவங்களுக்கு வந்த பிரச்சனை நமக்கு வந்தது ஆண்டவர் அந்த பிரச்சனை மத்தியில் நமக்கு விடுதலை தந்தார் நிம்மதி தந்தார் அவர்களது கிடைக்காதபடியினாலே அவர்கள் செத்து போகிறார்கள் நீங்கள் சாரமுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சென்று சமாதானம் தரும் இயேசுவை சொல்லியிருக்க வேண்டும் சொல்லியிருக்க வேண்டும் பாருங்க லோத்துடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் லோத்துடைய ரெண்டு பெண் பிள்ளைகளும் தன் தவறான உறவு கொண்டார்கள் அதனால் அம்மோனியர் என்ற அந்த இன மக்கள் எல்லாருமே தேவ மக்களுக்கும் தேவனுக்கும் விரோதமாகவே இருந்தார்கள் காரணம் லோத்து சாரமில்லாதவனாயிருந்தான் ஆபிரகாமும் லோத்தும் பிரியும் பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பச்சை பசேல் என்று இருக்கிற உலக செல்வங்களை பார்த்தானே ஒழிய தன் குடும்ப குடும்ப சமாதானத்தை குடும்பத்தின் ரட்சிப்பை அவன் பார்க்கவில்லை ஆகவே சோதோமுக்கு அருகிலே கூடாரம் போட்டு அந்த சோதம் மக்களைப் போலவே இவன் மக்களும் மாறிவிட்டார்கள் அந்த சோதம் கோமாரால் அந்த காலத்திலே ஹோமோ செக்ஷுவலிட்டி இருந்திருக்கு கர்த்தர் சுதோம் குமாராவை அழிக்கும் போது ஆப்ரஹாமின் நிமித்தம் ஆண்டவர் லோத்தை காப்பாற்றினார் ஆப்ரஹாம் ஆண்டவர்கிட்ட போய் ஜபிக்கிறான் ஒரு பட்டணத்தில் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரான்னு கேட்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 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 பத்து நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரான்னு கேட்குறான் இவன் ஆப்ரஹாம் சாரமுடைய உப்பாயிருந்தான் தன் சகோதரனுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசி ஜபித்தான் ஆண்டவர் நான் அழிக்க மாட்டேன்னார் ஆனால் அழிச்சிட்டார் ஏன்னா அவர்கள் பாவம் செய்தபடினால் அல்ல அங்கே பத்து நீதிமான்கள் கூட இல்லாதபடியால் தான் உப்புடையவர்களாயிருங்கள் ஒரு கிறிஸ்தவன் உப்பின் உன்னத தன்மை என்ன தெரியுமா உப்பின் உன்னத தன்மை ரெண்டு ஒன்று சுவை அடுத்தது வித்தியாசம் இந்த உப்புக்கு பதிலாக நீங்கள் வேற எதையுமே யூஸ் பண்ண முடியாது யாரை தெரிஞ்சால் சொல்லுங்கள் உப்புக்கு பதிலாக கொஞ்சம் மண்ணை போட்டால் சரியாயிடும் சிரிக்கிறீங்க உப்புக்கு பதிலாக அஜினோ மோட்டாவை போட்டால் சரியாயிடும் அதுவும் வெள்ளையாக இருக்குது வெள்ளையா இருக்கிற ஏதாவது ஒன்றை போட்டால் உப்பாக்க உப்பை என்ன செஞ்சிடலாம் உப்புக்கு நிகராக உப்பு தான் உப்புக்கு நிகராக வேறு எதுவும் கிடையாது உப்பு சிலர் வெள்ளையா இருக்கிற சர்க்கரையை போட்டு கொஞ்சம் உப்பை என்ன செய்யலாம் குறைக்கலாம் ஆனால் உப்புக்கு பதிலாக முழுவதுமாக நீங்கள் சீனியை உப்ப உபயோகப்படுத்தவே முடியாது பக்கத்தில் சொல்லுங்க உப்பா இருங்க உப்பா இருங்கன்னு சொல்லுங்க ஒரிஜினல் உப்பா இருங்கன்னு சொல்லுங்க டூப்ளிகேட் உப்பா இருந்துடாதீங்க சாரமுள்ள உப்பா இருங்க வித்தியாசமான உப்பா இருங்க சுவை கொடுக்குற உப்பா இருங்க பாதுகாக்கிற உப்பா இருங்க உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிற உப்பு நீங்கள் தான் அவங்கள வெற்றிப்புக்குள்ளே நடத்துறது நீங்கள் தான் லோத்து தன் குடும்பத்தை இழந்து போனான் மனைவி இழந்து போனான் ரெண்டு பிள்ளைகளுடைய வாரல் அந்த இம்மொராலிட்டி அது குடும்பத்தில் இருக்கவே கூடாது அது எவ்வளோ கேவலமான காரியம் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக லோத்துடைய லைஃப்பும் குட் எக்ஸாம்பிளாக நோவாவுடைய லைஃப்பும் நம்ம பார்த்தோம் நாம் உப்புடையவர்களாக இருப்போம் சாட்சியுடையவர்களாய் நாம் இருப்போம் உப்பு நல்லது தான் அது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது பேக்ஸ்லைடு லைஃப்பில் வரவே கூடாது பின்மாற்றம் வர்றதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது பின்மாற்றமும் சுவை குறைந்து போகிறதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அந்த கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அல்ல இல்லையா மாமரம் என்றைக்கும் தன் கனியை சுவைக்காது மாமரத்தின் கனியைத்தான் மற்றவர் சுமைப்பார்கள் நாம் உப்பா இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் சுவை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் இரண்டாவதாக மற்ற ஐந்து பதினாலு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் வெளிச்சமாக வெளிச்சமாயிருக்கிறீர்கள் உலகத்தில் ரெண்டு காரியம் இன்றியமையாதது உப்பு இரண்டு வெளிச்சம் இந்த இரண்டும் உங்கள் வீட்டில் இல்லாதிருந்தால் உங்கள் வீடு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் உங்க வீட்டில் உப்பே இல்லைங்க உப்பு இல்லாத வீடு உண்டா சொல்லுங்க என்னதான் தரித்திரமான வீடாக இருந்தாலும் உப்பு கண்டிப்பா இருக்கும் ஒரு அலையா சொல்லுங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்ட வீடாக இருந்தாலும் கரண்ட் இல்லாத வீடாக இருந்தாலும் நைட்ல ஒரு அரிக்கம் விளக்காது இருக்கும் இருக்குமா இல்லையா அப்ப ஒவ்வொரு விசுவாசிக்கும் ரொம்ப முக்கியம் உப்பும் வெளிச்சம் உப்பும் வெளிச்சம் வேணும் ஏசு சொன்னார் யோவான் எட்டு பனிரெண்டுல நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்னை பின்பற்றுகிறவன் என்னை போலவே வெளிச்சம் உள்ளவனாயிருப்பான் அல்ல லூயா அப்போ அவற்றிருந்து வெளிச்சம் நமக்கு வந்து நமக்குலேருந்து மற்றவங்களுக்கு வெளிச்சம் போகணும் இப்போ இந்த வெளிச்சத்தை மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது மரக்கால்னா என்ன தெரியுமா மரக்கால் மரக்கால்னால் உலகத்தை குறிக்குது மறக்கா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அரிசி அளக்குற மலக்கா நல்ல விளக்கு நல்ல திக்கத்துக்குன்னு எரியுது வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த மரக்களை வச்சு மூடிட்டா என்ன ஆகுங்க வெளிச்சம் இருளாயிடும் இந்த உலக பிரகாரமாய் நம்மிடத்தில் இருக்கிற பாவங்கள் இச்சைகள் கவலைகள் பாரங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் கவலைகள் சோர்வுகள் பலவீனங்கள் இது எல்லாம் மறக்கா இந்த மறக்கா என்ன செஞ்சிருதுண்ணா ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெவம் பண்ண முடியாது இன்னைக்கு பைபிளெலாம் வாசிக்க முடியாது ரெண்டுக்கும் இன்றைக்கி லீவ் போட்டுடலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மரக்காலால் ஏங்க ஜபிக்கலை இன்றைக்கி மூடு இல்லை ஜபிக்கிறதுக்கு என்ன வேணும் ஏன் பைபிள் வாசிக்கலை இன்றைக்கி ரொம்ப பிஸி ஏன் இந்த ரெண்டும் செய்யலை ஏன் இன்றைக்கி வெளிச்சம் கொடுக்கல ரொம்ப கவலை கடன் பிரச்சனை பாரம் வியாதி இப்படி நிறைய மரக்காக இருக்குது இந்த உலகத்தில் இந்த மரக்காலால் என்ன செய்யக்கூடாது மூடி வைக்கக்கூடாது யோவானுக்கு பாருங்கள் நிறைய பிரச்சனை இருந்தது யோவான் ஐந்து முப்பத்தைந்து சொல்லுது யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கழிகூற மனதாக இருந்தீர்களே அப்படின்னு ஆண்டவர் ஏசு யோவானை குறித்து சொல்லுகிறார் யோவான் எரிந்து பிரகாசிக்கும் விளக்காக இருந்தான் அழல்லோயா யோவான் எரிந்து எப்படி பிரகாசித்தான் த்ரூ ஹிஸ் லைஃப் வாழ்க்கையின் மூலமாக அதான் சொன்னேன் போன வாரத்துக்கு முதன வாரம் நினைக்கிறேன் லைஃப் லைஃப் ஸ்டைல் நம்ம நம்ம ஸ்டைலே மரக்காலால மூடி நம்ம லைஃப் ஸ்டைல் காட்டி கொடுத்துரும் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார் பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு ஓடினதும் பிரகாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ஒரு அல்ல சொல்லுங்க நாம் எப்படி பிரகாசிக்கணுமா சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் யோவான் எப்படி வெளிச்சம் கொடுத்தான் எரிஞ்சு பிரகாசிச்சான் அவனுடைய பிரகாசம் எல்லாருக்கும் எப்படி இருந்தது சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் ரச்சிக்கப்பட்டாங்க யோவானுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து ஆகிய வசனங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்தில் போனாங்க அவன் வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு நல்லா சொல்லுங்க இன்றைக்கி பாருங்கள் மக்களை தேடி நாம போகிறோம் அன்னைக்கு அவனை தேடி மக்கள் வந்தாங்க அவன் வெளிச்சம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது நல்ல எல்லாரும் யோவான தேடி போனாங்க போய் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் பின்னும் அவன் எப்படி வெளிச்சம் கொடுத்தான் தெரியுமா அவனுடைய ஆடையை பாருங்கள் ஒட்டக மயிர் உடையை என்ன செய்தானா தரிச்சிருந்தான் அறையிலே வார்க்கட்சியை கட்டி கொண்டிருந்தான் அவன் காலையிலே ஒரு பிரியாணி மாலையிலே ஒரு பிரியாணி சாப்பிட்டான் எல்லா நான்வெஜ் தான் சாப்பிட்டான் ஃபுல்லாக நான்வெஜ் தான் என்னது வெட்டு காட்டு காட்டுத்தனில் தொட்டு தொட்டு சாப்பிட்டான் வெட்டுக்கிளியும் காட்டுத்தனம் எங்க வாழ்ந்தான் வனாந்திரத்தில் தான் வாழ்ந்தான் ஹீ லீவ் என்ன சிம்பிள் வே ஹி ஏட்டின் சிம்பிள் வே ஹி ட்ரெஸ்ட் என்ன சிம்பிள் வே இந்த மூணுலையுமே லைஃப் ஸ்டைல காட்டிட்டான் எவ்வளவு எளிமையானவன் என்று காட்டிவிட்டான் ஆனா மக்கள் அவனை தேடி போனாங்க அவன் ஸ்பீச்சை பார்த்து போகல அவன் ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை மக்களை எழுத்தது வாழ்ந்த வாழ்க்கை மக்களை என்ன செஞ்சு எழுச்சி அவனுடைய அவனை பார்த்து ராஜா பயந்தான் வாசிக்கலாம் நீங்க மார்க்கு ஆறு இருபது அதே என்றால் இல்லை பதினெட்டுல இருந்து படிக்கணும் யோவான் ஏரோதை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் உம்முடைய சகோதரன் மனைவி வைத்துக்கொள்வது கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சே சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்திருந்தான் தப்பு பண்ணது ராஜாவா இருந்தாலும் பேசி மொழிகி ராஜாட்ட காசு வாங்கிட்டு போக அவன் ராஜாவா இருந்தாலும் தப்பு செஞ்சது தப்புன்னு சொன்னான் அதனால தீமை வரும்னு இவனுக்கு தெரியும் அதனால இவனுக்கு எதிர்ப்பு வரும்னு தெரியும் அதை பத்திலாம் அவன் கவலைப்படவே இல்லை தன் விசுவாசத்துக்காக தன் பரிசுத்தத்துக்காக தன்னுடைய வைராக்கியத்துக்காக தன் தலையவே கொடுத்தான் முன்பாக உண்மையா வாழணுன்றதுக்காக தலையவே கொடுத்தான் ஏறதுக்கு பயமா இருந்தது இருபதாவது வசனத்தில் யோவான் நீதியும் தான் வெளிச்சம் யோவானுடைய நீதியான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையை ஏறோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான் நீங்க சாட்சியா வாழ்ந்து பாருங்க உங்களை அநேகர் விரும்புவாங்க நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்க உங்களை அநேகர் ஃபாலோ பண்ணுவாங்க உங்களோட இருக்க விரும்புவாங்க உங்களோட இருக்கிறத ஐடி அவங்களுடைய ஐடி உங்களோட இருக்கிறதா இருக்கணும்னு நினைப்பாங்க சிலர் நம்ம சபைக்கு வர மாட்டாங்க ஆனா என்னை எங்க கண்டாலும் விஷ் பண்ணி ரொம்ப மரியாதை கொடுத்து என்னோட பேசுவாங்க ஆனால் வெளியே சொல்கிறதுக்கு அந்த ஃபாதரை எனக்கு தெரியணும் சொல்கிறதுக்காக ஏதோ ஒன்று இருக்கிறது அவருக்கு பிடிச்சிருச்சு அதனால் அவர் என்ன என்ன செய்யலை எங்கே பார்த்தாலும் நிறுத்தி பேசுகிறார் உங்கள்கிட்ட அப்படி இருக்கணும் யுவர் லைஃப் ஸ்டைல் வில் அட்ராக்ட் பீப்புள் உங்கள் வாழ்க்கை மற்றவங்களை என்ன செய்யணுங்க இழுக்கணும் நீதியான வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை ஏறதுக்கு பயத்தை கொடுத்தது ஏரோது கர்த்தருக்காக எரிந்து பிரகாசித்தான் தான் கண்டித்தான் தன் பரிசுத்தத்துக்காக அப்போ வெளிச்சம் கொடுப்பது என்பது நடத்தையை குறிக்கிறது வெளிச்சம் கொடுப்பது என்பது நற்சாட்சியை குறிக்கிறது வெளிச்சம் கொடுப்பது என்பது நீதியான வாழ்க்கையை குறிப்பது வெளிச்சம் கொடுப்பது என்பது பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது ரட்சிப்பின் வழியை மற்றவர்களுக்கு காட்டுவது வெளிச்சம் அல்ல லூயா ரட்சிப்பின் வழியை காட்டணும் எல்லாம் கேட்பாங்க ஏன் நீங்கள் மட்டும் இப்படி வித்தியாசமாக இருக்கீங்க உப்பு மாதிரி இருக்கீங்க வித்தியாசமாக உப்புன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க உங்கள் வித்தியாசத்துக்கு இன்னொரு பேர் என்னது அப்போ உங்கள்கிட்ட உப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அல்ல லூயா வித்தியாசமாக இருக்கிறீங்கன்னா உப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ உங்கள் சொல்லில் செயலில் சாட்சியில் அந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கு காட்டும் சிலுவைக்கு நேராக அவர்களை கொண்டு போகும் மக்கள் நமது வெளிச்சத்தை பின்பற்றினால் மட்டுமே அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் நாம் வெளிச்சத்தை மூடி வைக்காமல் சாரமுள்ள உப்பாக இருப்போம் வெளிச்சம் கொடுக்கிற விளக்காக இருப்போம் அப்பொழுது நல்ல ஆவி கொ நல்ல ஆவியின் கனி கொடுக்கிற ஒரு மரமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் அல்லே லூயா வெளிச்சம் வெளிச்சத்தை பற்றி போன வாரம் உங்களோட பேசினேன் லூக்கா பதினோராம் அதிகாரத்தில் போன வாரம் உன் கண் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும் உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும் அப்போ இந்த கண்ணு முதலாவது வெளிச்சம் கொடுக்கணும் இந்த கண்ணு வெளிச்சம் கொடுக்கணும் சுவிசேஷம் சொல்வதற்கும் மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் முதல் தேவை நமக்கு மனதுருக்கம் வேண்டும் இயேசுநாதரை தேடி மக்கள் ஓடி வந்ததுக்கு காரணம் ஏசுநாதருடைய மனதுருக்கம் கம்பேஷன் ஆன் பீப்புள் அந்த மனதுருக்கம் வேண்டும் அந்த மனதுருக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க ஆத்மபாரம் உள்ளவங்களா ஜபம் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க மனதுருக்கம் இல்லாமல் சொன்னதுக்காக செஞ்சால் அதில் ரிசல்ட் இருக்காது இயேசு நாயின் ஒரு விதவையை பார்த்த உடனே முதல் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா அவள் அவர் அவளை பார்த்து மனதுருகி மனதுருகி ரெண்டாவது கிட்ட வந்து மூன்றாவது அழாதே என்று சொல்லி நான்காவது தான் பாடைய தொட்டார் போன உடனே பாடைய தோட்டரில் மனதுருகினார் இங்கேருந்தே மனதுருகலை பக்கத்தில் போனார் அவளை பார்த்து பேசினார் அதான் வரி வார்த்தை ஒரு வரி வார்த்தை சொன்னாங்கள்ல அழாதேன்னு சொன்னார் நாலாவது தான் பாடையை தொட்டு இல்லை இழப்பட இந்த வெளிச்சம் கொடுக்கறதுல மனதொருக்கம் ஒன்று அன்பு ஒன்று கொடுக்கறது ஒன்று கரிசனையாக செயல்படுறது ஒன்று எனக்கு ஒரு ஒருத்தர் தெரியும் அவர் எப்படி ஊழியம் செய்வார் தெரியுமா சுகவீனமாக இருக்கிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக யாருமே இல்லைன்னா அவர் கார் அவரே எடுத்து வந்து அந்த பேஷண்ட்டை போட்டு கொண்டு போய் சேர்த்து விட்ருவார் இவர் ஒரு மலைப்பிரதேசத்தில் ஊழியம் செய்கிறார் ஒரு ஊழியர் அவரை கேட்டேன் இங்கெல்லாம் எப்படி ஊழியர் நடக்குது என்னென்ன உங்களுக்கு எப்படிலாம் எப்படி இருக்குது எந்த தெருவுக்கு போனாலும் என்னை கண்டுபிடிச்சிருவாங்க ஃபஸ்ட்டாக இருந்தார் என்னென்னு கேட்டேன் யார் வீட்டில் வியாதியாக இருந்தாலும் நடுராத்திரியாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் வரும் அவர் வண்டி ஆம்புலன்ஸ் வண்டி கிடையாது ஊழியத்துக்கு போகிற வண்டி தான் ஆனால் அநேக நேரம் அவர் வண்டி ஆம்புலன்ஸ் வண்டியாக மாறி இருக்குது காசுலாம் வாங்க மாட்டார் சின்னோண்டு வண்டி தான் எந்த குறுகலான தெருவிலையும் போயிடும் அந்த தெருவில் போய் அவரே அவங்கள தூக்கி வச்சு வீட்டுக்காரங்களையும் ஏற்றி நேராக ஹாஸ்பிட்டல் போனோம்னா இங்கே இல்லைன்னா கீழே தான் இறங்கணும் இறங்கி போய் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக செலவழிஞ்சிடும் அவங்க அடுத்த ஆள் வர்ற வரைக்கும் கூட இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார் இப்படி நற்செயல்கள் நாம் செய்கிறவர்களாக இருக்கணும் ஒரு அல்ல சொல்லுங்கள் கரிசனை செயலில் செயல்கிறாக இருக்கணும் அதுதான் வெளிச்சம் கொடுக்கறது ஹலோ லூயா அப்போ அப்படி வெளிச்சம் கொடுக்கும்போது அநேகர் வெளிச்சம் பெறுவார்கள் இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை பெற்று கர்த்தருக்குள் வருவார்கள் உன் கண் இடரல் உண்டாக்கினால் அப்படின்னு போட்டிருக்கு கண் வெளிச்சம் கொடுக்கணும் இந்த கண் வெளிச்சம் கொடுக்கணும் கை வெளிச்சம் கொடுக்கணும் கால் வெளிச்சம் கொடுக்கணும் இறுதியை வெளிச்சம் கொடுக்கணும் இந்த இறுதியை சுத்தமாக இருந்தால் தான் வெளிச்சம் கொடுக்க முடியும் கை சுத்தமாக இருந்தால் தான் கை உதவி செய்ய முடியும் கண் சுத்தமாக இருந்தால் தான் கர்த்தரை பார்க்க முடியும் கால் சுத்தமாக இருந்தால் தான் ஸ்தலத்துக்கு வர முடியும் நம் சரீரமே வெளிச்சம் கொடுக்குற சரீரமாக மாறும்போது தான் ஆண்டவர் அதில் பிரியமாக இருப்பார் உங்கள் மூலமாய் அநேகர் வெளிச்சத்துக்குள்ளே வருவார்கள் உங்கள் மூலமாய் அநேகர் சுவை உள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் ருசி உள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பார்கள் அவருடைய வாழ்க்கையே மாறிவிடும் இன்றைக்கு பாருங்கள் நிறைய குடியிலையும் வெறியிலையும் இந்த உலகம் விழுந்து கிடக்குது சூதாட்டத்துலையும் பண ஆசையில் பணத்தை இழந்து குடியில் போய் கடைசியில் மறித்து போகிறார் உங்கள் கையில் ஆண்டவர் சுவிசேஷத்தை கொடுத்துருக்கிறார் உங்கள் வாயில் கொடுத்துருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்துருக்கிறார் அறிவியுங்கள் அவர்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தரட்டும் அப்படி எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் அப்படி செய்ய விரும்புகிறேன் நான் வெளிச்சம் கொடுக்க விரும்புகிறேன் நான் உப்பாயிருக்க விரும்புகிறேன் கர்த்தர் என்ன பயன்படுத்தணும் ஹால் ஜோமனோமா எங்கள் பரலோக பிதாவே சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் இந்த காலவேளையில் நீர் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் உப்பாகு நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருங்கள் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே இன்று கேட்ட வார்த்தையின்படி வசனம் கேட்ட அனைவரும் இந்த பிரசங்கத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் உப்பாக வெளிச்சமாக மாறி அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்துகிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருவை செய்யும் உங்களுடைய பரிசுத்த நாமம் வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுவதாக பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாம திருப்பிதாவே